வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துற மாதிரியான வீடியோ தான் இப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இமேஜ் அசட்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் பிளாக்ல செலக்ட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஒரு 15 செகண்ட் மட்டும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ, எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம லவ் ஃபீலிங் சாங்காக தான் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஃபோட்டோஸை நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோவை லைட்டாக ரொட்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எந்தளவுக்கு ஜூம் பண்ணியிருக்கேன்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஜூம் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ் தேவை அந்த செட்டிங்கெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இமேஜ் அசட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் கலர் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு இந்த இமேஜையும் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இதை இப்படி இந்த மாதிரி செட் பண்ணி, இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ ஆப் சைஸ்க்கு இந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதோடைய டைம் பிளாக் இமேஜோட டைம் டியூரேஷனையும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு லிரிக்கல் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போங்க. கீழே அந்த வாட்டர் மார்க் இருக்கும் அந்த வீடியோவில் அதை வந்து கிராப் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு 50 to 5 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு இந்த வீடியோவுமே லைட்டாக அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எப்படி ரொட்டேட்டில் இருக்கோ அந்த மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு லிரிக்ஸ் வீடியோவை ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ ஜூம் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி செட் பண்ணிவிட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லவ் இபிஎன்ஜி வந்து இமேஜ் கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை அந்த லிரிக்ஸுக்கு கீழே அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அதோடைய டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்டர் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன், அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு அதோடைய டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி சூப்பரான ஒரு லவ் ஃபீலிங் வீடியோ வந்து மேக் பண்ணிடலாம். வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.